கத்துக்க முடியும், ஈஸியா முன்னுக்கு போக முடியும், கூட இருக்கவங்களை முன்னுக்கு கூட்டிட்டு போக முடியும். அதுதான் நாளை நமதையோட ஒரு விஷனும் கூட. சோ ஹேவிங் செட் ஆல் திஸ், இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ஸ்பீக்கர் ஸ்டார் ஸ்பீக்கர் வந்து சிகே கே சார் நம்மளோட இருக்காங்க. அண்ட் சிகே கே சார் பத்தி சொல்லணும்னா, ஹீஸ் சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் நேச்சுரல் சலூன்ஸ் அஸ் வி ஆல் நோ இட், ரூம் இந்தியா சலூன்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு போர்ஷன் அது. அண்ட் ஹி ஹஸ் கிரியேட்டட் மோர் தென் 1000 விமன் என்டர்பிரெனர்ஸ் அக்ராஸ் இந்தியா. They have more than 600 plus salons across India and one international franchisee in Sri Lanka. And avangaloda vision vandu by 2025 natural salon should be the number one salon across the globe. And I hope he is many steps closer to that dream. And sir pathi personally naan paathadhu vandu bayangara infectious avanga energy. இவ்வளோ கேஷுவலா இப்ப நீங்களே பாக்கலாம் அந்த வீடியோல, ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப ஃபார்மலா, அவ்வளோ பெரிய ஆள் அந்த இது எதுவுமே இருக்காது. ஹி பி வெரி ஹம்பிள். அதே சமயம் அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப ப்ராக்டிக்கலா ரொம்ப அந்த டைம்க்கு தேவையானதா இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்திருக்கு. அண்ட் ஹிஸ் ஃபேவரட் கோட், அவருக்கு நிறைய ஃபேவரட் கோட்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் கோட் வந்து, ஒன் மேன் கேன் மேக் அ டிஃபரன்ஸ். So, and he has lived up to it. He has made justice to that quote. Avanga, he has made a difference in many entrepreneurs' lives in terms of mentoring and motivating. So, now formally invite Shivraja sir to introduce our chief guest. Raja! Sir, vanakkam. Vanakkam, sir. Sir, Raja! Ungal... தெரியும். ஒரு ரீசன் வந்து குமரவேல் சார் வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் மோர் தென் ஐ மீன் ஒரு பிசினஸ் மேன், ஹி ஒர்க்ஸ் அ லாட் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் உமன் லீடர்ஷிப். ஸோ தட் யூனோ தட் இஸ் வை யூனோ லைக் ஐ சோஸ் ஒன் உமன் டு ஐ மீன் கோஆர்டினேட் ஆர் மாடரேட் டுடே. ஸோ சார் பத்தி அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஒன்றும் புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ டேக் மச் ஆஃப் யுவர் டைம். குமரவேல் சார் வந்து மோர் தென் அ பிசினஸ் மேன், மோர் தென் அ பொலிட்டீஷியன், என்னுடைய ரொம்ப வெரி க்ளோஸ் படி, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னுடைய ஒரு டாப் 10 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து அவர் ஒருத்தர். டெய்லி வந்து ஒரு ரெண்டு வாட்டை ரெண்டு தரமாவது வந்து ஃபோன்ல பேசுற ஒரு நண்பர், பல விஷயம் விஷயமே இல்லாட்டியும் பேசுற ஒரு நண்பர். சார் அந்த முக்கியமான அந்த விஷயத்த சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்பா இது நேச்சுரல் சலூன், ஐ மீன் நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் செயின் சலூன். அதனுடைய கோஃபவுண்டர் எப்பவுமே வந்து அதனுடைய மெயின் பிரெயின் பிஹைண்ட் வந்து சாரோட வைஃப் வீணா மேடம். சார் வந்து அதை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு அவ்வளவுதான். அண்ட் ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஜெனரல் செக்ரட்டரிஸ் இன் மக்கள் நீதி மையம். ஸோ ரீசன்ட்லி டேர்ன்ட் பொலிட்டீஷியன், பிசினஸ் மேன் டேர்ன் பொலிட்டீஷியன், வெரி சோசியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒரு மனுஷனுக்கு வந்து வெல்த் கிரியேஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதுல எல்லாம் ஒரு ஃபார்முலா வச்சுட்டு இருக்க ஒரு பர்சன். ஸோ சார், நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு நாங்க எதிர்பார்க்கறது வந்து, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம லைஃப்ல பார்க்காத ஒரு டவுன் ட்ரெண்ட், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம செஷன்ல வரக்கூடிய எல்லா விஐபிஸும் பேசுறாங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த விஷயங்களையும் நீங்க ஜென்ரலா ஷேர் பண்ணுங்க. பிளஸ் வந்து போஸ்ட் இந்த கொரோனா இதுக்கப்புறமும் கூட புதுசா வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஃபேமிலியில இருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு ஷாம்பு பாக்குறீங்க, ஷாம்பு ரெவல்யூஷன் வாஸ் கிரியேட்டட் பை குமரவேல் சார்ஸ் ஃபாதர் மிஸ்டர் சின்னி கிருஷ்ணன் அப்படின்னு. 1 ரூபி ஷாம்பு அப்படிங்கிறது வந்து I think it's India's or world's, if I am not wrong, illingla sir, one of the world's best top 100 innovations, illingla top 50, yeah, top 50 innovations in the world recent times la adula vandu I think he was ranked 8th nenikiren, if I am not wrong. Ama yeah, so and alavukku vandu avanga vandu avrudeya ni kuda attendida sir? Avanga sir, yeah, birthday kuda attendida sir. சோ அந்த ஜீன்ஸ்லயே வந்து அந்த இனோவேஷன், ஐ மீன் நோவல் திங்கிங், லேட்ரல் திங்கிங் எல்லாமே இருக்கு.
சோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக். கடலூர்ல போனீங்கன்னா ஒரு காலத்துல வந்து இந்த ஷாம்பு மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி, எந்த தெருவுக்குள்ள போனாலும் வந்து ஷாம்பு மேனுஃபேக்சர் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் ஹீஸ் ஆல்சோ இன்னோ லைக் அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு இனோவேட்டிவ் ஃபேமிலி. அவருடைய பிரதர் எல்லாருக்கும் தெரியும், சி கே ரங்கநாதன், ஃபவுண்டர் ஆஃப் கெவின் கேர் ரேஞ்ச் ஆஃப் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ். சார் வந்து நேச்சுரல்ஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் நவ் அ பொலிட்டீஷியன். சார் ஐ திங்க் உங்களை பத்தி நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ தி ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் சார். அப்ப சொல்லி முடிச்சுட்டு கிரேட்டா சொல்லிட்டீங்க சார். ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து தாராவுக்கும் சிவராஜுக்கும் பிளஸ் நேட்டிவ் லீட் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி அண்ட் பெஸ்ட் விஷஸ். சேஃப் இண்டியா பிகின்ஸ் வித் சேஃப் இண்டியன். அதனால எல்லாரும் இந்த கொரோனா காலத்துல இருக்க வேண்டியது வந்து தனித்தெரு, அதாவது வந்து சோசியல் டிஸ்டன்சிங் பிளஸ் வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து ஒரு ஒரு அழகான அம்மா அப்பா இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை ஒன்று இருந்துதான். அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு அவங்க வந்து பெரிய ஆள் ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே எந்த நல்ல ஸ்கூலோ அந்த ஸ்கூலை கொண்டு போய் சேர்த்தாங்களாம். அந்த சேர்த்த உடனே அவங்க வந்து அந்த குழந்தைய நல்லா படிச்சுதான், ஸ்கூல் முடிக்கும் போது அது வந்து ஸ்கூல் டாப்பராக வந்தது. அதுக்கப்புறம் நல்ல காலேஜா செலக்ட் பண்ணி அந்த பொண்ணை போய் சேர்த்தாங்க. காலேஜ்லயும் வந்து நல்லா படிச்சு அது வந்து கோல்டு மெடல் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து நல்ல கம்பெனியில சேர்க்கணும்னு சொல்லி ஒரு டாப் கிளாஸ் கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி அங்க சேர்த்தாங்க. அங்க போய் அது வந்து இப்ப ஒர்க் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் வந்து ஷி காட் மேரிட் டு ஒரு வண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட். அவங்களுக்கு வந்து ஒரு அழகான வந்து ஒரு குழந்தை பிறந்துதான். இப்படி நான் வந்து ஒரு படம் எடுத்தேன்னா வந்து படம் எடுத்த ப்ரொடியூசர் கூட அந்த படத்தை பார்க்க மாட்டார். அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை, பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை. நம்ம எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம் அதுலதான் வந்து மனுஷனோட வாழ்க்கை இருக்குது. பிக்கர் த ப்ராப்ளம் பிக்கர் தி ஆண்டர்பிரனர்ஸ், ஸ்மாலர் தி ப்ராப்ளம் ஸ்மாலர் தி ஆண்டர்பிரனர்ஸ். அதனால நம்ம வந்து பிரச்சனைகளை அப்படியே வந்து நம்ம வந்து நம்ம வடிவேலு பாஷையில சொல்லணும்னா ரஸ்க் ரிஸ்க ரஸ்க் மாதிரி சாப்பிட வந்து நம்ம பழகணும். நம்ம அதை வந்து இந்தியால வந்து பை டிஃபால்ட் நேச்சர்ல நமக்கு அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்கல. நமக்கு எப்பயுமே சேஃபா இருக்கிறதுக்கே வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனாலயே வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு இன்னைக்கு நிறைய நான் சின்ன சின்ன கதையா நான் வந்து சொல்லலாம். எப்பயுமே வந்து வேற மாதிரி பேசுவேன், இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசுவோன்ற ஒரு இதுல இருக்கிறேன். ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. எப்படி வந்து இந்த பட்டர்ஃபிளை ஒரு ஒரு ஃபேஸா வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்ணாராம், அந்த என்ன சொல்றது அந்த பியூப்பா ஃபார்ம்ல இருந்து அந்த பட்டர்ஃபிளை ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு அந்த இதுல வந்து அந்த அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த பியூப்பா வந்து பட்டர்ஃபிளை ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப வந்து அவர் சொன்னாரா, எல்லாரும் நீங்க சுத்தி இன்னும் ஒன் ஹவர் ஆகும், நீங்க எல்லாரும் சுத்தி அப்படியே பாத்துட்டே இருங்க, பாத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறமா வந்து வெளியே வந்து வெளியே வந்தவொடனே என்ன வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அவருடைய ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டாராம். எல்லா பசங்களும் சுத்தி நின்று பார்த்தாங்களாம். அதுல ஒரு பையன் வந்து ரொம்ப நல்ல பையன். அந்த நல்ல பையன் பார்த்து பார்த்து இந்த பட்டர்ஃபிளை அந்த இது வந்து பியூப்பா குள்ள வந்து அந்த இது கஷ்டப்படுறத பார்த்து அவனுக்கு ரொம்ப வந்து மனசு இழகிடுச்சான். அவனே என்ன பண்ணானா, அந்த ஓட்டையை வந்து பெருசு பண்ணி விட்டானா. பெருசு பட்டவுடனே அந்த பட்டர்ஃப்ளை வந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தா அந்த ரக்கைக்கு வந்து அந்த பறக்கிற ஸ்ட்ரென்த்து கிடையாது. அந்த பறக்கிற ஸ்ட்ரென்த் இல்லாதனால அது அப்படியே அப்படியே இது இருந்துச்சா. உடனே வாத்தியார் வந்தாரா, என்னப்பா பண்ணீங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி நான் வந்து ஓட்டையை வந்து நான் பெருசு பண்ணிட்டேன், அதுப்பா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி மனிதர்கள் வந்த படுற கஷ்டங்கள் தான் வந்து அவங்கள வந்து தயார் பண்ணுது. அதை விட்டுட்டு நம்ம வந்து மனிதர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்பா அம்மா எல்லாம் பசங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுங்களுக்கு சப்போர்ட் பண்ற பேர் வழின்னு சொல்லி நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து இந்த பறக்க முடியாத பட்டர்ஃபிளையா ஆக்கிடுறாங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தைரியமா எதிர்கொண்டு அந்த பட்டர்ஃபிளைக்கு வந்து அது வந்து அதை தயார்படுத்துது அப்படின்ற ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து வாழ்க்கை வந்து அதாவது பிஃபோர் கொரோனா அண்ட் ஆஃப்டர் கொரோனா, அதாவது பிசி அண்ட் ஏசி ஆயிடுச்சு. அந்த காலத்துல பிஃபோர் கிரைஸ்ட் பிசி அண்ட் ஏடி சொல்லுவாங்க, அது மாதிரி இப்ப பிஃபோர் கிரைஸ்ட் பிஃபோர் கொரோனா அண்ட் ஆஃப்டர் கொரோனான்ற காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த காலகட்டத்துல நமக்கு வந்து எந்த நமக்கு வந்து முக்கியமான இது இது உங்களுக்கு வந்து பேர் என்ன, உங்களுக்கு என்ன ஸ்கில்லு நீங்க வந்து இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க சால்வ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, எபிலிட்டி டு
அதாவது வந்து அன்சர்டனிட்டியை ஃபேஸ் பண்ற ஒரு ஒரு அந்த 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 அன்சர்டனிட்டியை ஃபேஸ் பண்ற தைரியம் வேணும் நமக்கு. ஒரு இந்த மனநிலையிலையும் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நம்ம ரொம்ப வந்து அதாவது அந்த வாத்து சொல்லுவாங்க, மேல பார்த்தா வந்து சாஃப்டா இருக்க மாதிரி இருக்குமா, உள்ள வந்து வேகமா அது வந்து காலை இது பண்ணிட்டே இருக்குமா, அந்த மாதிரி நம்ம வந்து வெளியே வந்து நம்ம வந்து பார்க்கும் போது நம்ம வந்து ரொம்ப வந்து காமா இருக்கணும், பட் உள்ள வந்து நம்மளுடைய ஐடியாவை நம்ம வந்து சேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் ஃபண்டமெண்டலா சேஞ்ச் ஆக போது, இந்த ஃபண்டமெண்டலா சேஞ்ச் ஆகும் போது நமக்கு முக்கியமான ஸ்கில் விச் இஸ் கோயிங் டு டேக் அஸ் ஃபார்வர்டு பார்த்தீங்கன்னா, இந்த அன்சர்டனிட்டியை ஃபேஸ் பண்ணி நம்ம அதுல வந்து சோபரா இருக்கிற ஸ்கில் தான் நம்மளை வந்து ரீஇன்வென்ட் அவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, நம்ம வந்து முதல்ல நிறைய பண்ண விஷயம் எல்லாம் இன்னைக்கு வந்து இது போட்டுடுங்க. இந்த ஸ்கில் எல்லாம் ஒரு காலத்துல வந்து நல்லா இன்ஜினியரிங் படிச்சா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம், அப்படி இல்லைன்னா டாக்டருங்க படிச்சா வாழ்க்கையில முன்னேறலாம், நல்லா மீடியால நல்லா பண்ணா வாழ்க்கையில முன்னேறலாம், இப்படின்ற மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்கில் எல்லாம் ஒரு காலத்துல சொல்லுவாங்க. கோயிங் ஃபார்வர்டு எந்த ஸ்கில்லுமே நமக்கு யூஸ் ஆக போறது கிடையாது. ஒரே ஸ்கில் விச் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் அஸ் இஸ் எபிலிட்டி டு ரீஇன்வென்ட் அவர் செல்ஃப் ஃபார் த சிச்சுவேஷன். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிற ஒரே ஸ்கில்லு தான் நம்மளை வந்து இனிமேலு நம்மளோட வாழ்க்கையில நம்மளை மேல கொண்டு போகுது. நம்ம இவரு சொல்வாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட், அந்த இது தாரா சொன்னாப்ல இன்ட்ரடக்ஷன்ல அந்த ஃபியூச்சர் ஷாக் புக் எழுதின ஆல்வின் டாஃப்லர்னு ஒரு ஆத்தர், அவர் சொல்லுவாரு, தி இல்லிட்ரேட்ஸ் ஆஃப் தி 21st செஞ்சுரி ஆர் நாட் தி ஒன்ஸ் ஹூ கேன் நாட் ரீட் அண்ட் ரைட், தி இல்லிட்ரேட்ஸ் ஆஃப் தி 21st செஞ்சுரி ஆர் த ஒன்ஸ் ஹூ கேன் நாட் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். அந்த அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் பண்ற ஸ்கில்லு இதுதான் வந்து இஸ் கோயிங் டு டேக் அஸ் ஃபார்வர்டு. இந்த ஸ்கில்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்த்துக்கிறோமோ அந்த ஸ்கில் தான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு வளர்த்துட்டு போவோம். இனிமேல் வந்து இன்ஜினியரிங் ஸ்கில்லோ இல்லைனா வந்து ஒரு டாக்டர் ஸ்கில்லோ இல்லைனா எந்த ஒரு ஒரு இன்னைக்கு இவ்வளவு நேரம் பெரிய பைலட்டா இருந்திருப்பாரு, சடனா நாளைக்கு வேலை இருக்காது, ஏன்னா ஏர்லைன் இண்டஸ்ட்ரி என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரியாது. இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டியை உலகமே சந்திச்சது கிடையாது. அதனால ஒரே ஒரு ஸ்கில் நம்ம எல்லாம் வச்சிருக்கணும். என்ன என்ன ஸ்கில்னா எபிலிட்டி டு ரீஇன்வென்ட் அவர் செல்ஸ். அந்த ஸ்கில் வேணும்னா நம்ம எப்பயுமே வந்து ஸ்டூடெண்டா இருக்கணும். யூ ஆல்வேஸ் ஷுட் கீப் த ஸ்டூடெண்ட் இன் யூ ஷுட் ஆல்வேஸ் பி அலைவ். அந்த ஸ்டூடெண்ட் நீங்க எப்பயும் உங்களுக்கு அலைவா இருந்தாருனா நீங்க வந்து எந்த சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணி போயிடலாம். எனக்கு ரொம்ப இன்னொரு பிடிச்ச ஒரு இது ஒன்று சொல்ல விரும்புறேன். ஒரு ஒரு மண்டே மார்னிங் இந்த பர்சன் வந்து இப்ப ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. ஆபீஸ் கிளம்பி அவர் கார்ல ஏறி போயிட்டு இருக்கிறாரு. பாதி தூரம் போகும்போது அவர் வந்து ஒரு கால் ஒன்று வருது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சேடு கால். அவருக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இஸ் நோ லாங்கர் அலைவ், அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு அதுக்கு மேல வந்து ஆபீஸ் போக மனசே இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படியே வந்து அவர் வந்து யூ டர்ன் போட்டு அப்படியே அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அங்க வந்து அந்த வீடு நடுவில் அவருடைய அந்த பாடி வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்படியே இவர் ஒரு மூளையில போய் நிக்கிறாரு. அப்படியே அந்த ஃப்ரெண்டோட இருந்த நல்ல அவரோட இருந்த காலங்கள், அவரோட சந்தோஷமா இருந்தது, என்னென்ன பண்ணோம் அப்படிலாம் அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. அப்படி யோசிச்சுனே இருக்கும்போது அவர் சடனா வந்து அந்த அந்த ஃப்ரெண்டோட மூஞ்ச பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தோணுச்சு. கிட்ட போயிட்டு அந்த குனிஞ்சு பாக்குறாரு. குனிஞ்சு பார்த்தா அந்த அங்க அங்க இருக்கிறது வந்து அவரோட ஃப்ரெண்டு கிடையாது, அது வந்து நீங்க. அப்ப வந்து நாலு விஷயம், நாலு பேர் பேச போறாங்க. அந்த நாலு பேர் வந்து ஒருத்தவர் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர், இமீடியட் ஃபேமிலி மெம்பர், ரெண்டாவது வந்து உங்க ஃப்ரெண்டு, மூணாவது வந்து உங்களுடைய ஆபீஸ் உங்களோட ஒர்க் பண்றவரு, நாலாவது வந்து உங்களோட சொசைட்டில ஒர்க் பண்றவரு. இந்த நாலு பேரு உங்களை பத்தி என்ன பேச விரும்புறாங்க அப்படின்றத நீங்க வந்து ஒரு ஒரு பேஜ்ல எழுதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர், செகண்ட் வந்து உங்களுடைய வாட்டி கால் இது ஃப்ரெண்டு, மூணாவது வந்து உங்களுடைய ஆபீஸ் மெம்பர், நாலாவது வந்து உங்களுடைய சோசியல் சொசைட்டி மெம்பர். இந்த நாலு பேரு உங்களுடைய பத்தி உங்களுடைய கடைசி நாள்ல என்ன பேச விரும்புறீங்க அப்படின்றத ஒன்னொன்னு ஒரு ஒரு பேஜ்ல எழுதிட்டீங்கன்னா இட் இஸ் கால்டு பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். ஸ்டீவன் கோவி அவருடைய 7 Habits ஆஃப் ஹைலி இஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்ற ஒரு புக்ல இந்த இதை பத்தி ஃபர்ஸ்ட் எழுதுவார். அதை கேட்டவொடனே எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இதாயிடுச்சு, எனக்கு ஃப்ரீஸ் ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் பேப்பரை வச்சு இந்த நாளையும் நான் எழுதுனேன் நானு. அதுக்கப்புறம் என்னோட லைஃபே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஏன்னா உங்களுடைய கடைசி நாள் எப்படி இருக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னையில இருந்து அந்த கடைசி நாளுக்கு நீங்க உங்களுடைய லைஃப கனெக்ட் பண்ணி கனெக்டிங் தி டாட் போட வேண்டியதுதான். இதுதான் லைஃப்.
எந்த நோக்கி உங்களுடைய லைஃப் இருக்க போகுதுன்றத நீங்க வந்து டிசைட் பண்ணிருங்க. ஸோ எதை நோக்கி உங்களுடைய லைஃப் இருக்குது அப்படின்றத வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணிடுறீங்க. அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இது வந்து சரியாயிடும். இந்த சிச்சுவேஷன்ல வந்து நீங்க ஒன்னொன்னும், அதாவது ஸ்டீவன் கவியோட செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்ல என்ன அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து பிகின் வித் எண்ட் இன் மைண்ட், செகண்ட் ஹேபிட் வந்து பி ப்ரோ ஆக்டிவ், ரியாக்டிவ்ன்றது வந்து ஏதாவது சிச்சுவேஷன் நடந்தா அதுக்கு பண்றது பேரு ரியாக்டிவ், ப்ரோஆக்டிவ்னா அந்த சிச்சுவேஷனை நம்ம எதிர்பார்த்து அதுக்கு முதல்ல நம்மளை தயார்படுத்திக்கிறது பேரு ப்ரோஆக்டிவ், அதாவது பி ப்ரோஆக்டிவ், அதான் அவருடைய செகண்ட் இது. மூணாவது வந்து திங்க் வின் வின் அப்படின்னு சொல்லுவார், திங்க் வின் வின். நாலாவது வந்து, அதாவது நாலாவது வந்து புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அது வந்து நாலாவது இது ஹேபிட். அஞ்சாவது ஹேபிட் வந்து ஃபர்ஸ்ட் சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுடு. ஆறாவது வந்து சினர்ஜைஸ். ஏழாவது வந்து ஷார்பன் தி ஷா சா. இதுதான் அவருடைய 1, 2, 3, 4, 5, 6, 7. அதாவது இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு பகவத்கீதாலேயோ இல்லைன்னா ஒரு தம்மபதாலேயோ இல்லைன்னா ஒரு குரான்லேயோ இல்லைன்னா பைபிள்லேயோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் தனித்தனி தனித்தனியா வேற வேற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸ்டீவன் கவி என்ன பண்ணிருக்கிறாரு, அதை சீக்வன்ஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த சீக்வன்ஸ் பண்ணதுதான் அந்த புக்கோடைய மிகப்பெரிய பவர் கொடுத்துருக்கு. ஏதாவது இவரு நம்ம ஜாக் கான்ஃபீல்டு இவர் சொல்லுவாரு, சக்சஸ் இஸ் லைக் நோயிங் த காம்பினேஷன் டு யுவர் நம்பர் லாக், இஃப் யூ புட் த நம்பர் ரைட் தி லாக் வில் ஓப்பன். அதாவது நம்பர் லாக்ல நீங்க நம்பரை போட்டீங்கன்னா அந்த லாக் ஓப்பன் ஆகும். தி லாக் ஒன்ட் மைண்ட் வெதர் யூ ஆர் அ மேல் ஆர் அ ஃபீமேல், எஜுகேட்டட் ஆர் அன்எஜுகேட்டட், ரிச் ஆர் புவர், அண்ட் ஓல்ட் ஆர் யங். நீங்க அந்த லாக்க கரெக்டா போடுறீங்களா, அந்த நம்பரை போடுறீங்களா போதும். சில பேர் நம்பரை போடுவாங்க பட் சீக்வன்ஸ்ல இருக்காது. அந்த மாதிரி வந்து இந்த ஸ்டீவன் கோவி வர வரைக்கும் இந்த செவன் ஹேபிட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இருந்தது. அதை சீக்வன்ஸ் பண்ணதான் செவன் ஹேபிட்ஸோடைய மிகப்பெரிய ஒரு இதா சொல்லுவேன். யாராவது ஒரே ஒரு புக்கு படிக்கணும், என்ன புக்கு படிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து இந்த செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளையும் அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் இன்னொரு புக் இருக்கு, இந்த ரெண்டு புக்கை தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதனால வந்து இந்த செவன் ஹேபிட்ஸை வந்து இந்த என்ன சொல்றது பிகின் வித் அன் எண்ட் இன் மைண்ட், அந்த உங்களுடைய வாழ்க்கையோடைய கடைசி நாளை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கணும் இந்த லைஃப்ல. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து மூணு டிஃபரெண்ட் சினாரியோ வந்து பேச விரும்புறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து உங்களுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சினாரியோ வந்து இது உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து உங்களுக்கு வந்து மூணு ஃபேஸ் ஆஃப் பிசினஸ் பீப்புள் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது பிகினிங் ஸ்டேஜ், அதாவது வந்து சர்வைவல் ஸ்டேஜ்னு சொல்லுவேன். நிறைய பேர் ஆஃப் தி இன்னைக்கு ஆண்டர்பிரனர்ஸ் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கும் போது முதல் 5 வருஷம் அவங்க அந்த சர்வைவல் ஸ்டேஜில் அவங்க இருப்பாங்க. அதாவது வந்து அவங்களே தான் வாட்ச்மேனு, அவங்களே தான் ஆஃபீஸ் பாய், அவங்களே தான் வந்து மேனேஜிங் டைரக்டரு, அவங்க ஒரு 1 or 2 people தான் அவங்களுக்கு ஆஃபீஸில் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லா வேலையும் இந்த இந்த ஆண்டர்பிரனரே செய்வார், அவரே ஃபைனான்ஸ் மேனேஜர் ஆயிடுவாரு, அவரே வந்து சேல்ஸ் மேனேஜர் ஆயிடுவாரு. அந்த மாதிரி தான் நிறைய பிஸ்னஸ்கள் வந்து அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறைய பிஸ்னஸ்ல வந்து அவர் வந்து அப்படி இருப்பார். அவரு அந்த மாதிரி ஆரம்பிக்க விடும். அந்த ஆரம்பத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பிஹெச்டி படிக்கணும். பிஹெச்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லயும் வாழ்க்கையிலயும் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. பிஹெச்டினா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து காலேஜோட பிஹெச்டி கிடையாது, இது வந்து வாழ்க்கையோட பிஹெச்டி. நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா, டாக்டர் படிக்கிறீங்களா, நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்களான்னு முக்கியம் கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னா பிஹெச்டி படிக்கணும். பிஹெச்டி வந்து பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேஷன். பேஷன் தான் ரொம்ப முக்கியம். நீங்க எதை பண்ணீங்கன்னாலும் அதை வந்து ஃபுல்லோட உங்களுடைய எந்தூசியாசத்தோடையும் உங்களுடைய எனர்ஜியோடையும் உங்களுடைய முழு மூச்சோட நீங்க வந்து அந்த வேலை செய்யறது பேர் தான் பேஷன். இது ரொம்ப அழகா சொல்லுவாரு. இப்ப நம்ம மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் சொல்லுவாரு, இஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் டு பி கால்ட் அ ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர், ஹி ஆர் ஷீ ஷுட் ஸ்வீப் த ஸ்ட்ரீட் சோ வெல் ஆஸ் இஃப் மைக்கேல் ஆஞ்சலோ ஹஸ் பெயிண்டட் ஆர் பீத்தோவன் ஹஸ் கம்போஸ்ட் மியூசிக் ஆர் ஷேக்ஸ்பியர் ஹஸ் ரிட்டன் போயட்ரி, தட் எவ்ரிபடி பாசிங் த ரோட் ஷுட் ஸ்டாப் அண்ட் சே ஹியர் லீவ்ஸ் அ கிரேட் ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர். அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட்டை வந்து ஸ்வீப் பண்ணணும். அந்த எந்த வேலை செய்யறேன்னு முக்கியம் கிடையாது. நீ ஸ்ட்ரீட் ஸ்வீப்பரா இருக்கிறியா, நீ பிளம்பரா இருக்கிறியா, நீ ஹேர் டிரெஸ்ஸரா இருக்கிறியா, நீ வந்து இப்ப ஆட்டோ டிரைவரா இருக்கிறியா. நம்ம ஃப்ரெண்ட் ஆட்டோ அண்ணாதுரைன்னு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆட்டோ டிரைவரு,
ஆனா அந்த ஆட்டோ டிரைவ் பண்ணும் போது அவர் அவ்வளவு நேர்த்தியா பண்ணி இன்னைக்கு டெட் டாக் ஸ்பீக்கர் ஆகி இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலயும் இன்டர்நேஷனலுக்கு ஸ்பீக்கர் ஆயிட்டாரு. ஏன்னா அவரோட ஆட்டோல போனீங்கன்னாவே அது ரொம்ப வித்தியாசமான ஆட்டோவா இருக்கும். போனீங்கன்னா வந்து எல்லா மேகசின் இருக்கும், எல்லா ஃபர்ஸ்ட் கிளீனா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து குட் மார்னிங் சொல்லுவார். அவர் வந்து இது உங்களை வெல்கம் பண்ணும் போதே அதித்தி தேவோ பவா அப்படின்னு சொல்லுவார். அதித்தி தேவோ பவான்னா கெஸ்ட் இஸ் த காட் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்றும் புரியாது உங்களுக்கு. அப்புறம் உங்களை உட்கார வைப்பாரு. உட்கார வச்ச உடனே உங்களுக்கு வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வைஃபை இருக்கும், அதுக்கப்புறம் டிவி இருக்கும், அதுக்கப்புறம் சார்ஜர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டி நீங்க எதிர்பார்க்கறீங்களோ எல்லாமே அவரோட ஆட்டோல இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆட்டோவை அவர் செட் பண்ண உடனே அவர் வந்து இதை பார்த்து வந்து என்டிடிவி ஒரு அவர் வந்து ஒரு டிவி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிச்சு. அந்த ப்ரோக்ராமை பார்த்த உடனே அவரை வந்து நிறைய இடம் பேச கூப்பிட்டாங்க. இப்ப அவர் ஆட்டோ ஓட்டுறது பாதி நேரம் இருந்ததுன்னா மீதி பாதி நேரம் அவர் வந்து இன்டர்நேஷனலி ரெனவுண்ட் ஸ்பீக்கர் ஆயிட்டார். இப்ப இண்டிவிஜுவல் இஸ் டு பி கால்ட் அன் ஆட்டோ டிரைவர். ஆட்டோ அண்ணாதரை மாதிரி நீங்க வந்து ஆட்டோ டிரைவரா இருக்கணும். நீங்க எந்த வேலை செய்யறீங்கன்றது முக்கியம் கிடையாது. அந்த வேலையில நீங்க ஃபுல் முயற்சி மூச்சியோட ஃபுல் எத்தூசியத்தோட ஃபுல் எனர்ஜியோட நீங்க வந்து உங்களுடைய காலத்தை நீங்க செய்யும் போது அதை வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அப்ப உலகம் உங்களை கொஞ்ச நாள்ல ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போயிடும். அதுதான் வந்து பேஷன். ரெண்டாவது வந்து ஹங்கர். உங்களுக்கு பசி இருக்கணும். நீங்க உங்களுக்கு பசி இருந்தாதான் நீங்க வந்து வாழ்க்கையில வந்து நீங்க வந்து வாழ்க்கையில மேல வரணும் மேல வரணும் மேல வரணும்ன்ற அந்த பசி இருக்கணும். அந்த ஹங்கர் இல்லைன்னா நீங்க வந்து ஒரு மினிமம் லெவல்ல போய் செட்டில் ஆயிடுவீங்க. எல்லாரும் வந்து கம்ப்யூட்டர் இது இன்ஜினியரிங் படிப்பீங்க, ஒரு பெரிய ஐடி கம்பெனில போய் வேலை செய்வீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணின்னு ஒரு பிளாட்டை வாங்கிட்டு ஒரு காரை வாங்கிட்டு நீங்க இஎம்ஐ கட்டுறதுல உங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும். அது வந்து நார்மல் வே ஆஃப் லிவிங் லைஃப். ஆனா உங்களுக்கு பசி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து வாழ்க்கையில பெரிய விஷயம் நீங்க சாதிக்க முடியும். சாக்ரட்டிஸ் கிட்ட போயிட்டு ஒருத்தவங்க கேட்டானா, ஏ சாக்ரட்டிஸ் நீ தான் வந்து உலகத்துல வந்து எல்லாரும் சொல்றாங்க உனக்குதான் ரொம்ப நாலேஜ் இருக்காம கிவ் மீ நாலேஜ் அப்படின்னா. சாக்ரட்டிஸ் கேட்டாரா, என்னப்பா வேணும்னாரா, எனக்கு கிவ் மீ நாலேஜ் அப்படின்னா. உடனே அவரோட தர தரன்னு அந்த பையனை வந்து தலைமுடியை பிடிச்சி இழுத்துன்னு போய் அந்த ரோடு கார்னர்ல அவர் வந்து சின்ன இது இருந்ததான், இந்த குட்டை இருந்ததான், அந்த குட்டையில வந்து அவர் அவனை வந்து முக்கி 10 செகண்ட்ல அவனை வந்து தூக்குனாராம். தூக்கி வந்து இப்ப வாட் யூ வாண்ட்னாராம். அவனே ஏர் 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 அது வாட் யூ வாண்ட்னே அவன் சொன்னானா, நாலேஜ் நாலேஜ் நாலேஜ்னானா. உடனே அவர் வந்து சொன்னானா, திரும்ப வந்து அவனை வந்து பிடிச்சி முக்கினாராம். முக்கி இந்த முறை வந்து 30 செகண்ட் வச்சு எடுத்தாராம். எடுத்த உடனே ஏர் ஏர் ஏர்னு கத்தனானா. அப்ப சாக்ரட்டிஸ் சொன்னாரா, இஃப் யுவர் குவெஸ்ட் ஃபார் நாலேஜ் இஸ் as much as you want, ஏர் நவ் நாலேஜ் வில் கம் சர்ச்சிங் ஃபார் யூ. அந்த பசி உங்கள்ட்ட இருக்கா, அந்த பசி இருக்கா உங்கள்ட்ட, அதாவது எப்படி இருந்தாலும் சாதிச்சாகணும்ன்ற வெறி இருக்கா, அந்த பசி இருக்கா உங்களுக்கு, அந்த ஹங்கர் இருந்ததுன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்புக்கு நீங்க வரீங்க. மூணாவது வந்து முக்கியமானது வந்து டி. டி வந்து டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் வந்து டிசிப்ளின்னாவே நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து டிசிப்ளின் பேர் சொன்னாவே நமக்கு பிடிக்காது. ஏன்னா நமக்கு அது ஒரு அது ஒரு 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 கஷ்டமா நம்மளை ஆக்கி விட்டாங்க. டிசிப்ளின்னா தவறு, டிசிப்ளின்னாவே அது ஒரு மோசமா ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இப்படின்ற மாதிரி நம்மளை வந்து பண்ணிட்டாங்க. ஆனா வாழ்க்கையில வந்து சாதிச்சவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த ஃபைனலா அந்த டி டிசிப்ளின போட்டுதான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எங்க அண்ணா சி கே ரங்கநாதன் அதனை பத்தி இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது சிவராஜா சொன்னாரு, அவரு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்டு, அதுக்கு மேல அவரு ரொம்ப வந்து கிளாஸ்ல வந்து பாட்டம் ஃபைவ்ல இருந்தார். அவர் டாப் ஃபைவ்ல எல்லாம் கிடையாது, மிடில் கூட கிடையாது, பாட்டம் ஃபைவ். ஏதோ ஒண்ணு எப்படியோ பாஸ் ஆயிட்டு போறேன்னு சொல்லி பாஸ் பண்ணி விட்ட பாஸ் ஆன பார்ட்டி அது. ஆனா அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை வந்து ஃபுல்லா டிசிப்ளின்ல போட்டு ஒரு ஸ்டெப்பா அவரை வந்து செதுக்கிறதோட ரீசன் தான் இன்னைக்கு வந்து அவர் கவின்கேர கிட்டத்தட்ட 5000 கோடி பாட்டி கால வேல்யூவேஷன் கம்பெனி அவர் ஆக்கியிருக்கிறாருன்னா, அது முக்கியமான அவரோட ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறது வந்து அந்த டிசிப்ளின். அவர் டைம் சொன்னார்னா அந்த டைம்ல இருப்பாரு, ஃபைனான்ஸுக்கு ஒரு கமிட்மெண்ட் சொன்னார்னா அந்த கமிட்மெண்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் அவர் வந்து அவருடைய வேர்டும் அவருடைய ஆக்ஷனும் டிஃப்ரெண்டே ஆகாது. அந்த மாதிரி அவர் அந்த டிசிப்ளின் போட்டதுனாலதான் இந்த லெவலுக்கு அவர் ரீச் பண்ணிருக்கிறாரு. டிசிப்ளின் வந்து நீங்க ஒரு காரோடைய ஸ்டியரிங் வீல் மாதிரி. ஸ்டியரிங் வீல் இருந்தாதான் நீங்க வந்து மதுரையில இருந்து திருச்சி போகணும்னா ஸ்டியரிங் இல்லாத கார்ல நீங்க ஏறினீங்கன்னா திருச்சி போகுமா? அதே மாதிரிதான் டிசிப்ளினும். அந்த அந்த உங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின் அந்த அந்த ஸ்டியரிங் வீல் இருக்கிற கார்ல நீங்க ஏறி நீங்க வந்து பயணிச்சீங்கன்னாதான் நீங்க உங்களுடைய கார் வந்து அந்த கடைசி அந்த திருச்சிக்கு போய் சேரும். நிறைய பேர் வந்து இந்த பிஹெச்டில எனி ஒன் நிறைய சாதிச்சவங்க, சுமாரா சாதிச்சவங்க வந்து எனி டூ வச்சிருப்பாங்க. பெரிய லெவல்ல சாதிச்சவங்க இந்த பேஷன், ஹங்கர், டிசிப்ளின் இந்த மூணு வச்சிருக்கிறவங்க தான் பெரிய லெவல்ல சாதிச்சிருக்கிறாங்க.
இதுதான் நான் வந்து முதல் இதுவா வந்து ஆண்டர்பிரினர்ஸுக்கு நான் வந்து சொல்ல விரும்புறது. ரெண்டாவது பாயிண்டா நான் சொல்ல விரும்புறது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ரெண்டாவது ஃபேஸ் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வைவல் ஃபேஸ், இந்த அஞ்சு வருஷம் நீங்க எப்படி உங்களை கண்டக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஃபேஸ் நான் சொல்ல விரும்புறது வந்து சக்சஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவேன் நான். இதுல வந்து ஒரு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா 100 பேர், அதுல ஒரு 80 பேர் வந்து சர்வைவல் ஃபேஸ்ல இருப்பாங்க, ஒரு 20 பேர் மட்டும் வந்து சக்சஸ் ஃபேஸுக்கு வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சூட்சமம் உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லா வாழ்க்கையில சாதிச்சவங்க, பெரிய சக்சஸ் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ண ஃபார்முலா என்னன்னு சொல்றதுன்னா, அவங்க வந்து ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பிளஸ் டைம் ஈக்குவல் டு ஜீனியஸ். இந்த ஃபார்முலாவை அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஃபார்முலாவை அவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் இஸ் யுவர் எபிலிட்டி டு சே எஸ் டு தி ஒன் திங் அண்ட் தி டிசிப்ளின் டு சே நோ டு தி 99 டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இஃப் யூ சேஸ் டூ ராபிட்ஸ் யூ வில் கேட்ச் நெய்தர். ரெண்டு முயலை நீங்க சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு முயலையும் உங்களால பிடிக்க முடியாது. நீங்க எந்த முயலை சேஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுங்க. You can change the method of catching the rabbit, but don't change the rabbit. முயல மாத்தாதீங்க. நீங்க எந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிசினஸ் எடுத்து அந்த பிசினஸ்ல நீங்க ஃபுல்லா உங்களை முழுகினீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வந்து சாதிக்கலாம். கடந்த 20 வருஷமா எனக்கு வந்து நிறைய நேரம் எனக்கு மல்டிபிள் சாய்ஸ் வந்தது, ஆனா வெறும் இந்த பியூட்டி பார்லர்ன்ற ஒரு பிசினஸ்ல நான் ஃபோக்கஸ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்த ரீச் பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் சொன்னாங்க பியூட்டி பார்லர்லாம் ஒரு பிசினஸா, இதெல்லாம் ஏன் நீ பண்ற, இது வீணா பண்ணட்டும், நீ வேற ஏதாவது பண்ணு, நீ உனக்கு வந்து கொம்பு முளைச்சிருக்கு என்னென்னமோ சொன்னாங்க. இல்ல எனக்கு இந்த பிசினஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது, ஃபியூச்சர் தெரியுது, நான் பண்ண போறேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன். அதோடைய அந்த அடத்தோடைய அதான் ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸ் தான் வந்து என்ன வந்து இங்க இன்னைக்கு வந்து நிறுத்திருக்கு. செகண்ட் வந்து ஃபோக்கஸ் மட்டும் பண்ணா பத்தாது. நான் வந்து அந்த காலத்துல வந்து நிறைய பேர் என் கூட பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சாங்க, நிறைய பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, அவங்க அங்கேயே இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சாங்க, அவரும் பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சாரு, அவர் இன்னைக்கு அந்த ஒரே பியூட்டி பார்லர் நடத்தினே இருக்கிறாரு. அதாவது இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு பி பிஸி, சோ ஆர் தி ஆன்ஸ். தி க்வெஸ்டின் இஸ் வாட் ஆர் யூ பிஸி அபவுட். அதாவது இப்போ ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க எந்த வேலையை எடுக்கிறீங்களோ அந்த வேலையில டெய்லி இம்ப்ரூவ் பண்றீங்களா. 2000 வந்து எனக்கு ஒரு செலவுன் இருந்தது, 2006 ஆறு செலவுன் ஆச்சு, 2010 50 ஆச்சு, அதுக்கப்புறம் 100 ஆச்சு, 500 ஆச்சு, இப்ப 700 செலவுனுக்கு ரீச் ஆயிருக்கும். அத டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட், டெய்லி அந்த அதை டெய்லி சலோன் பண்ற பிசினஸ் தான். ஆனா அந்த பிசினஸ்ல டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதனால நீங்க எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் அந்த வேலையை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்றீங்களா அப்படின்னு பாருங்க. அந்த இம்ப்ரூவ் பண்றதுக்கு முன்ன இவரு நம்ம பேருனா அந்த மேனேஜ்மெண்ட் குரு பீட்டர் ட்ரக்கர் ரொம்ப அழகா சொல்வாரு, பிஃபோர் டூயிங் திங்ஸ் ரைட் அது கரெக்டான திங்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு, தேர் இஸ் நத்திங் மோர் யூஸ்லெஸ் than doing something very efficiently that which should not be done at all. அதாவது there is nothing more useless as doing something efficiently that which should not be done at all. நீங்க எந்த வேலையை செய்ய கூடாதோ அந்த வேலையை ரொம்ப எஃபிஷியன்ட்டா நீங்க செய்யறதுனால actually you are going two step backward அப்படின்றார். அதனால எந்த வேலையை எடுக்கிறதுக்கு முன்ன இந்த வேலை கரெக்டான வேலையா, இதை நான் செய்யணுமா, இதை நான் செய்யக்கூடாதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை கேளுங்க. அப்புறமா அதை எஃபிஷியன்டா செய்யுங்க. செய்ய வேண்டிய நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத வேலையை வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா செஞ்சுனே இருப்பாங்க. ஏன்பா இந்த வேலையை நீ ஃபர்ஸ்ட் செய்யறேன்னு ஃபர்ஸ்ட் அந்த க்வெஸ்சன் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட். மூணாவது வந்து டைம். எந்த ஒரு ஒரு வாழ்க்கையில அச்சீவ் பண்ணவங்க பாத்தீங்கன்னாலும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து லா ஆஃப் த ஃபார்ம் கவர்ன்ஸ். நீங்க ஒரு இன்னைக்கு ஒரு விதை போட்டீங்கன்னா அது வந்து செடியாகி அதுக்கப்புறம் மரமாயி அதுக்கப்புறம் பூ பூத்து குலுங்கும். டெய்லி ஒரு விதையை போட்டுட்டு உடனே தோண்டி தோண்டி பார்த்தா அந்த செடி அது ஒன்று அது ஒன்று இதே பிடிக்காது, என்ன சொல்றது அந்த வேரே பிடிக்காது அது. அதனால நீங்க வந்து இது வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் அவரு, பேபி ரிக்வயர்ஸ் 9 months அண்ட் 1 week. ஈவன் இஃப் யூ மேரி 9 women யூ கான் மேக் அ பேபி இன் 1 month. அந்த டைம் ரொம்ப முக்கியம். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வேலையை ஆரம்பிக்கும் போது கிடுகிடுன்னு ஆரம்பிப்பாங்க, கொஞ்ச நாள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும், உடனே இங்க இருந்து அங்க மாறுவாங்க, அங்கேருந்து அங்க மாறுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை அப்படி சுத்தி சுத்தி வந்துனே இருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில சாதிச்சவங்க எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃபார்முலா என்னன்னா ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பிளஸ் டைம் ஈக்குவல் டு ஜீனியஸ். நீங்க இந்த இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க பவர் ஈஸியா கொடுத்துடலாம். தெரியாம ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நீங்க சுத்த வேண்டியதா இருக்கும். அதுதான் ஃபார்முலான்ற பேரே. ஃபார்முலான்னா 2 + 2 = 4, அதுதான் ஃபார்முலா. நீங்க வந்து அந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இது இன்டர்னலைஸ் பண்ணீங்கன்னா
அந்த ஃபர்ஸ்ட் வந்து சர்வைவல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் சக்சஸ் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். மூணாவது ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ், இதை வந்து நான் இப்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிறேன். நானு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சர்வைவல் ஆரம்பிக்கிறோம், அப்புறம் சக்சஸ்க்கு வந்துடுறோம். மூணாவது ஸ்டேஜ் வந்து சிக்னிபிகன்ஸ், அதாவது ஏன் நான் வந்து வாழ்கிறேன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நீங்க வாழ்க்கையை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு புது மாதிரி ஒரு படம் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்து நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பசங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும், நான் ரொம்ப நல்லா எனக்கு பங்களா வாங்கணும், கார் வாங்கணும் இப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தவறு கிடையாது, வச்சுக்கோங்க அந்த ஆசையெல்லாம். பட் அதோட நிறுத்தாதீங்க. நம்மளை தாண்டி இன்னைக்கு சமுதாயம், இன்னைக்கு கொரோனா என்ன சொல்லுது, சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறது அப்படின்ற விஷயத்த கொரோனா ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கெல்லாம் எடுத்து சொல்லுது. இந்த காலகட்டத்துல வந்து அதாவது வந்து மணி கேன் டூ லிட்டில் திங்ஸ் டு யூ, இட் கேன் டூ மெனி திங்ஸ் த்ரூ யூ. அதாவது உங்களுக்கு வந்து பணமுக்கு வந்து ஒரு லிமிட்டடா ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கார் வாங்கி கொடுக்கும், நீங்க யூ கேன் கோ இன் கார்ல போகலாம், அப்புறம் எல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுக்கும், அதெல்லாம் பணம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் பணம் இருக்குன்றதுக்காக நீங்க ஒன்னும் 10 கார்ல ஒரே டைம்ல போக முடியாது, இல்லைன்னா வந்து 20 பெட்ல தூங்க முடியாது, இல்லைன்னா வந்து நீங்க வந்து 30 ட்ரெஸ் போட்டுக்க முடியாது. அதோட அந்த அந்த லிமிட்டட் வேலிடிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பணம் வந்து நம்ம வந்து நம்ம கழுத்து அது பிடிக்க கூட்டு, நம்ம வந்து அதுக்கு எஜமானன் இருக்கணும். அந்த அது நமக்கு எஜமானன் ஆயிடுச்சுன்னா நம்ம பணம் பின்னாடி நம்ம சேஸ் பண்ணணும். மேக் மணி சேஸ் அஸ், வி ஷுட் நாட் சேஸ் மணி. அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போங்க, போறதா ரொம்ப முக்கியம். பட் இட் கேன் டூ மெனி திங்ஸ் த்ரூ யூ, அதான் ரொம்ப முக்கியம். உங்க வழியா உங்களுக்கு பணம் இருந்ததுன்னா த்ரூ யூ நீங்க வந்து ஒரு ஸ்கூல் கட்டலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஒரு இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணலாம், நிறைய பேருக்கு ஜாப் கொடுக்கலாம். இந்த மாதிரியான வேலைக்கு வந்து நிறைய பணம் யூஸ் ஆகும். தவிர உங்களுக்கு பர்சனலா பணத்தோட வேல்யூ வந்து கம்மி தான், ஒரு லிமிட்டட் வேல்யூ. அது வரைக்கும் பணத்தை சேருங்க. ரொம்ப பணத்தை சேர்க்கறதுல குறியா இருந்து ஏன் சேர்க்கறோம்னு தெரியாம கடைசியில செத்தப்புறம் வந்து நம்ம வந்து 7வது ஜெனரேஷனுக்கு நம்ம சேர்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து இருக்கும் போதே வந்து நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயம் நல்லா வரணும். சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கியிருக்கிறது. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னா சரி வராது. நம்ம பார்த்தோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து வேர்ல்ட் இஸ் டூ லார்ஜ் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீடு, இட் இஸ் டூ ஸ்மால் ஃபார் அ சிங்கிள் பர்சன்ஸ் கிரீடு. வி சா வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் தமிழ்நாடு, டூ பீப்புள், ஒன் பர்சன் ஹஸ் கான் அப், அனதர் ஹஸ் கான் டு கர்நாடகா. அது நீடா கிரீடான்னு தெரியாது. ஒரு லெவலுக்கு மேல பணத்துக்கு மேல ரொம்ப சேர்க்காதீங்க. அதை தாண்டி நீங்க உங்களை தாண்டி லைஃபை பாருங்க. அப்ப பார்க்கும் போதுதான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து தோணுனது வந்து இந்த அரிஸ்டாட்டிலோட ஒரு லைன் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து திரும்பவும் வந்து திருப்பி போட்டுச்சு. அது சொல்லுது வந்து அன்எக்ஸாமின்டு லைஃப் இஸ் நாட் வர்த் லிவிங் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அவர் சொல்றாரு, இன் யுவர் டெத் பெட் யூ ஆர் நாட் கோயிங் டு ரிக்ரெட் வாட் யூ ஹவ் ரிஸ்க் யூ ஹவ் டேக்கன், யூ ஆர் கோயிங் டு ரிக்ரெட் த ரிஸ்க் யூ ஹவ் நாட் டேக்கன். அதாவது உங்களோட டெத் பெட்ல நீங்க இருக்கும் போது நீங்க வந்து ஐயோ அன்னைக்கு அதை நான் பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க வந்து யூ ஆர் டூயிங் சம் இன்ஜஸ்டிஸ். நீங்க அங்க போகும்போது நான் எல்லாம் செய்து பார்த்துட்டேன், பண்ணி பார்த்துட்டு நான் வந்து தப்பா வர தோத்துட்டேன் கூட பரவாயில்ல. நீங்க வந்து இப்ப ட்ரை பண்ணாம தோக்க கூடாது. அது வந்து அழகு கிடையாது. வீரன் வந்து அதாவது வீரனுக்கு ஒரு சாவு, கோழைக்கு வந்து டெய்லி சாவு. டெய்லி சாகாதீங்க. யூ கேன் டை ஒன்ஸ், யூ ஷுட் நாட் டை டெய்லி. நான் இது பண்ணிருக்கலாமே அது பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த சிச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து அரசியலுக்கு வந்து நான் வந்து வந்து என்னை தாண்டி சமுதாயம் வந்து ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து அரசியலுக்கு வந்தேன். அரசியலுக்கு வந்து நான் பணம் சம்பாதிக்கின்றதுக்காகவோ, இல்லை சம்பாதிச்ச பணத்தை சேர்க்கணுன்றதுக்காகவோ, இல்லைன்னா வந்து நான் வந்து என்ன சொல்றது பேர் சம்பாதிக்கிறதுக்காகவோ, புகழ் சம்பாதிக்கிறதுக்காகவோ அரசியலுக்கு வரல. என்னால் வந்து இந்த ஒரு ஜெனரேஷன் வந்து உயிரை கொடுத்து காந்தியும் நிறைய ஃப்ரீடம் பீப்புள் லீடர்ஸ் வந்து உயிரை கொடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு சேஃபான இந்தியா, ஒரு பியூட்டிஃபுல் இந்தியா கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து ஒரு ஆதங்கத்துல வந்து நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறேன். இட் இஸ் நாட் த வைலன்ஸ் ஆஃப் தி பேட் பீப்புள் விச் டெஸ்ட்ராய் தி சொசைட்டி, இட் இஸ் தி சைலன்ஸ் ஆஃப் தி குட் பீப்புள். எல்லா நல்லவங்க எல்லாம் சைலன்ஸா தள்ளி தள்ளி நின்னா உலகம் வந்து இன்னைக்கு இதாகாது. இன்னைக்கு கொரோனா இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு எல்லாரும் வந்து நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அவனும் பணம் சம்பாதிச்சிருந்தான். இன்னைக்கு எல்லாரும் ஏழை பணக்காரன், அமெரிக்கா, இந்தியா, ஆப்பிரிக்கா எல்லாரும் ஒரே நம்மளுக்கு கொண்டு வந்துருச்சு. இதை வந்து தயவு செஞ்சு எல்லாரும் உணர வேண்டிய டைம் இது. இதுல உங்ககிட்ட அதிகம் பணம் இருந்தா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எல்லாம் இருந்தாலும் இவ்வளவுதான். அது வந்து தெரிய உணர வச்ச இந்த கொரோனாவுக்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்லிட்டு இந்த கொரோனாக்காக நம்ம அட்வான்டேஜ் எடுத்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போனோம்.
அதுதான் நான் வந்து சொல்ல கடைசி ஒரே ஒரு கதையை ஒன்று சொல்ல விரும்புறேன். இது வந்து 1890 வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் நடந்துதான். ரெண்டு பசங்க ஆர்ஃபன்ஸ், அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பில் காலேஜில் சேர்ந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அவங்க வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஒருத்தர் வந்து ஐடியா சொன்னானா, இந்த யாரோ ஒரு பியானிஸ்ட் படரோஸ்கின்னு ஒரு பியானோ பண்ணுறவன் இருக்கிறான், இது வாசிக்கிறவன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு நம்ம வாசிக்க வச்சு எல்லாருக்கிட்டேருந்து பணம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம ஃபீஸ் பே பண்ணிடலான்னு சொல்கிறான். அவனோட மேனேஜரை போய் பார்க்குறாங்க, $2,000 அவர் வந்து கேட்குறாரு. நெகோஷியேட் பண்ணி $2,000 அக்ரி பண்ண வச்சு அவரை வந்து எல்லாரும் போஸ்டர்லாம் பண்ணி எல்லாருக்கும் அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க, எல்லாரும் இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து வந்த அன்னைக்கு அப்பாயிண்டட் டே வந்து பெடரோஸ்கி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் இவங்களுக்கு $1,600 தான் கலெக்ட் ஆகுது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அந்த $1,600 எடுத்துன்னு போயிட்டு அந்த பெடரோஸ்கியை பார்த்து, சார் எங்களுக்கு $1,600 தான் கலெக்ட் ஆச்சு, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இந்த $400 நான் வந்து $400 நான் ஒரு செக் கொடுக்குறேன், எப்போ எங்களால் பாஸ் பண்ண முடியுமோ பாஸ் பண்ணிடுறோம், வெரி சாரி சார் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ பெடரோஸ்கி அவங்கள பார்க்குறாராம். பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாராம், நீ வந்து உன்னோடைய ஃபீஸுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை எடுத்துக்கோ, இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணத்தை நீ செலவு பண்ணீங்களோ அதை எடுத்துக்கோங்க, ரிமைனிங் பணத்தை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மினிமம் வந்து $200 மட்டும் வாங்கிட்டு அவர் போறாரு. இந்த பசங்க வேற ஓவர் ஜாய்டு. பெடரோஸ்கி வந்து இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற எந்த தேவையும் கிடையாது, ஏன்னா பெடரோஸ்கிக்கு வந்து இந்த பசங்க யாரு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி அவர் வந்து மூவ் ஆயிடுறாரு. இது வந்து நடந்து முடிஞ்ச அப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வேர்ல்டு வார், 15-30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அந்த வேர்ல்டு வார் வருதான். அந்த வேர்ல்டு வார்ல வந்து என்ன பண்ணா, போலண்ட் வந்து போலண்டோட பிரசிடென்ட் ஆகிறாரா அந்த பெடரோஸ்கி. அந்த போலண்ட் வந்து ரொம்ப வந்து பஞ்சத்துல இருக்குமா. அப்ப வந்து அவங்க வந்து US ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு உடனே அவங்க வந்து 15 லட்சம் பேருக்கு தேவையான உணவுகளை வந்து அனுப்புவாங்க. ஒரு பெரிய வந்து ஒரு 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 என்ன ஒரு ஒரு இது வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க அந்த அந்த அனுப்புனதுனால. அதுக்கப்புறம் பெடரோஸ்கி வந்து அமெரிக்கா போயிட்டு அந்த இவரை பார்த்து, அந்த ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டுக்கு பார்த்து அவருக்கு தேங்க் பண்ணணும்னு சொல்லி போய் அவர் முன்னாடி உட்காந்து தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அப்போ அங்கே எதிரில் உட்காந்துருக்கிறவர் சொல்லுவாராம், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், யூ ஷுட் நாட் பி தேங்கிங் மீ, யூ நோ 2 people யூ ஹெல்ப் ஒன்ஸ் யூ ஆர் இன் அந்த ஸ்டான்ஃபர்ட், ஐ ஆம் ஒன் அமங் தெம், ஸோ ஐ ஷுட் ஒன்லி பி தேங்கிங் யூ அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது வந்து நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டோன்ட் லுக் அட் நீங்க ஹெல்ப் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிக்காதீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணாம போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிங்க. உங்களை சுத்தி நம்மளோட டிரைவரா இருக்கலாம், நம்மளோட மெய்டா இருக்கலாம், நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ₹15,000 சம்பளம் வந்து அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு மந்த்லி சர்வைவல். அதை எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அவங்கள வந்து அது கொடுக்கறது தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னு பாக்காதீங்க. கொடுக்கலன்னா அவங்களுடைய லைஃப் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிங்க. நம்மளை சுத்தி சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறது. நம்ம நான் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும், நம்ம பையன் நல்லா இருக்கணும்ன்றதை தாண்டி சமுதாயம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கணும். இந்த கொரோனா இஸ் அ கிரேட் ஈக்குவலைசர் டைம். இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் வந்து சமுதாயத்துக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா டைம்ல கொஞ்சம் சமுதாயத்துக்கு கொஞ்சம் அதை பண்ணிட்டு மீதியை நம்ம பண்ணோம்னா ஐ திங்க் வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போடும் போது அது வந்து ஒரு சமுதாயம் ரொம்ப அழகாயிடும். அதற்கான ஒரு டைமா தான் நான் வந்து கொரோனா டைம் இஸ் அ டைம் ஃபார் பாஸ் ரிஃப்ளெக்ட் அண்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரியான டைம் இது. நிறைய விஷயம் வந்து பிஃபோர் கொரோனா அண்ட் ஆஃப்டர் கொரோனா மாதிரி மாறும். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இன்னைக்கு ஜூம் காலில் வந்து சந்திக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சிச்சுவேஷனாகவும் ஒரு இதுவாகவும் பார்க்குறேன் நான். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய டிராவல் மாறிடும், நிறைய பிஸ்னஸ் வந்து ஃபண்டமெண்டலாக மாறிடும். அந்த மாதிரி மாறும்போது உலகம் வந்து எல்லாரும் வந்து எல்லாரை பற்றி யோசிப்போம். அதுதான் வந்து நல்ல விஷயமா நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. Tara, you please take over. Together, let us build a beautiful India. Sure, sir. Thank you so much. Thanks for this vibrant speech. Every time unga speech kettu mudikkum bodhu tatrom thookrom appadi oru 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 enthusiastic mananilaikku vandruvom sir. Adhu innikku nadandirukken kandipa nambara, at least for me. So ipo we'll open the session for questions, sir. Muthu Selvan, ore ore request Tara, enna correct ah vandu 558 ku enna relieve panniduga. Okay, sir. Sure, sir. Pinna time? 5:44, sir. Okay, okay, okay. Yes, go ahead. So, chatle nariya questions ketirukanga. Muthu Selvan, he has raised his hands. Muthu Selvan, line la irkingla? Hello. Hello. Kekudha, madam? Kekudhunga. Sir, good evening, sir. Sollunga, Muthu Selvan. Vanakkam.
ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், ஒரு வெர்ஜின் கோகனட் ஆயில் சொல்லி ஒரு ப்ராடக்ட் உங்க நான் ஹோல்சேலாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பை பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு. இப்ப கொரோனா பீரியட்ல வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சரி, நானே ஒரு ஓன் பிராண்ட் போட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிராண்டு எல்லாமே ரெடி பண்ணேன். பட் பாட்டில் வரல. ஆமா, கொரோனா வந்துருச்சு, பாட்டில் வரல, பிரிண்டிங் வந்துருச்சு, இப்படி பல தடைகள். இப்போ வந்து நம்ம என்ன பண்றது? இப்போ ப்ரொடக்ஷன் அப்படியே இருக்குது, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், கையில இருந்த அமௌண்ட் மட்டும் போட்டு எங்க இருந்தும் ஃபண்டிங் ஏற்பாடு பண்ணல. வந்து ஒரு 26 தான் எனக்கு ஆகுது இப்ப. இல்ல, ஸ்பெசிபிக் क्वेश्चंस நம்ம அப்புறம் ஸ்பெசிபிக்கா பேசலாம். ஓகே, ஜெனரலா ஆன்சர் சொல்றதுனா, இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல எந்த பெரிய டிசிஷன் எடுக்காதீங்க. ஓகே, ஏன்னா உலகம் வந்து கொரோனாக்கு அப்புறம் எந்த மாதிரி மாற போகுதுன்றது ரொம்ப டிஃபரெண்டா இருக்க போகுது. அதனால நீங்க எந்த பெரிய டிசிஷனும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கொரோனா முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க புது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதுக்கேத்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கலாம். இப்பத்திக்கு டிசிஷனை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி உங்களோட ஐஸ் அண்ட் இயர்ஸ நீங்க வந்து ஓபனா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். எஸ் தாரா. Thank you, sir. Sir, there is another question. What is the future of franchise industry? ஏன்னா நீங்க franchise industry ல இருக்கனால, what is the future of franchise industry post COVID situation னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த business நல்லா இருக்குமா, அந்த business நல்லா இருக்குன்றது வந்து முக்கியம் கிடையாது. இந்த businessman, அதாவது businessman தான் business-அ create பண்றார். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா businessம் நல்லதா இருக்கும். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. வெதர் த பிசினஸ் மேன் இஸ் ரைட் தான் நீங்க வந்து க்வெஸ்சன் கேட்கணும். பிசினஸ் இஸ் ரைட்டா இல்லையான்றது க்வெஸ்சன் கிடையாது. அதாவது வந்து அமெரிக்கால வந்து ஒருத்தன் வந்து வார வாரம் ஒரு டாக் ஃபைட்டுக்கு எடுத்துட்டு போவானா, அவன் ரெண்டு டாக் வளர்ப்பானா, ஒரு பிளாக் டாக் ஒரு ஒயிட் டாக். ஒரு வாரம் வந்து பிளாக் டாக் மேல பெட்டு கட்டுவானா, ரெண்டு சண்டை நடக்கும். டாக் ஃபைட் அங்க ரொம்ப பாப்புலர். ஒரு வாரம் வந்து அவன் வந்து ஒயிட் டாக் மேல பெட்டு கட்டுவானா, இன்னொரு வாரம் பிளாக் டாக் மேல கட்டுவானா, இப்படி மாத்தி மாத்தி கட்டின்னு இருப்பான். இதை ஒரு பையன் பார்த்துட்டே இருப்பானா, வந்து அந்த ஓனர் கிட்ட ஒரு வந்து பேசுவானா, ஏ ஓனர் நீ வந்து நான் பார்த்துட்டே இருக்கிறேன் உன்ன, ஒரு ஒரு வாரமும் நீ எந்த டாக் மேல பெட்டு கட்டுறியோ அந்த டாக் ஜெயிக்குது, உனக்கு எப்படி கரெக்டா இந்த வாரம் இந்த டாக் தான் ஜெயிக்கும் அப்படின்னு தெரியுது அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அந்த ஓனர் சொல்லுவாராம், விச் எவர் டாக் ஐ ஃபீட் மோர் தட் வீக் தட் டாக் வில் வின். வித் இன் ஈச் ஒன் ஆஃப் அஸ் தேர் இஸ் அன் ஆண்டர்பிரனர் டாக், தேர் இஸ் அன் எம்ப்ளாயி டாக், தேர் இஸ் அன் ஆம்பிஷியஸ் டாக், தேர் இஸ் அ ஃபியர்ஃபுல் டாக், there is a active dog, there is a sober dog, there is a rich dog, there is a poor dog. அதனால there is a, எந்த டாக் ஃபீட் பண்ணது, நீங்க எந்த டாக் ஃபீட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் அந்த டாக் வின் பண்றது இருக்கு. அதனால இது இந்த பிசினஸ் அந்த பிசினஸ் கிடையாது. பிரான்சைஸ் பிசினஸ் அப்படின்றது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரான்சைஸ் பிசினஸ் ஆப்ரேட் பண்றவங்க எல்லாம் கரெக்டா ஆப்ரேட் பண்ணா பிரான்சைஸ் பிசினஸ் நல்லா வரும். பிரான்சைஸ் பிசினஸ் ஆப்ரேட் பண்றவங்க எல்லாம் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு கிரீடியா ஆப்ரேட் பண்ணாங்கன்னா பிரான்சைஸ் பிசினஸ் செத்து போயிடும். இன்னைக்கு நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படிதான் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஏன் பாலிடிக்ஸே ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? ஏன்னா ஆப்ரேட் பண்றவங்க மோசம். பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பேட் பிளேஸ், இட் இஸ் த பீப்புள் ஹூ ஆர் ஆப்ரேட்டிங் ஆர் பேட், தட் இஸ் வேர் த பாலிடிக்ஸ் ஹஸ் பிகம் பேட். சேம் வே டுமாரோ பிரான்சைசிங் பிசினஸ் நாளைக்கு வந்து நல்லா இருக்கவங்க ஆப்ரேட் பண்ணாங்கன்னா பிரான்சைசிங் பிரமாதமா வரும், நல்லா இல்லாதவங்க ஆப்ரேட் பண்ணாங்கன்னா பிரான்சைசிங் பிசினஸ் கெட்டு போயிடும். அதெல்லாம் தனியா வச்சிருவோம். பட் என்னுடைய பர்சனல் இது ஒப்பீனியன் என்னன்னா, பிரான்சைஸ் இது வந்து நான் ஜெனரல் நான் முதல்ல சொன்னது, பர்சனலா சொன்னீங்கன்னா ஒரு 6-7 பிசினஸ் இந்தியாவில வந்து ஹைலி பிரான்சைசபிள் பிசினஸ். நான் எல்லா எதுவும் சொல்லிட்டு இருப்பேன் நான். ஒண்ணு வந்து சலோனு, இன்னொன்னு வந்து பேக்கரி, இன்னொன்னு வந்து லாண்ட்ரி, இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, இன்னொன்னு வந்து ஸ்வீட் ஷாப்பு, இன்னொன்னு வந்து ஃபிளாரிஸ்ட், இன்னொன்னு வந்து டெய்லரிங். இந்த பிசினஸ் எல்லாம் வந்து நெய்பர்ஹுட் பிசினஸ், கேஷ் அண்ட் கேரி பிசினஸ், லோக்கலைஸ்டு பிசினஸ், இது எல்லாமே பிரான்சைசபிள் பிசினஸ். இந்த பிசினஸை யார் வேணா எடுத்து அதுக்கு ஒரு பிரான்சைசிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் போட்டு பிராண்டை கிரியேட் பண்ணி பிரான்சைஸ் பண்ணாங்கன்னா நிறைய ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்ண முடியும், நிறைய ஜாபும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ பிரான்சைசிங் இனிமேல் தான், பிரான்சைசிங் தான் இனிமேல் என்னுடைய பொறுத்தவரையும் இட்ஸ் அ வே ஃபார்வர்ட் ஃபார் இந்தியா எஸ்பெஷலி. ஏன்னா லார்ஜ் கண்ட்ரி, கவர்மெண்டால அவ்வளவு ஜாப் கிரியேட் பண்ண முடியாது, கவர்மெண்ட் பண்ண கூடாது. அப்படின்னும் போது ஆண்டர்பிரனரு இந்த லார்ஜ் கண்ட்ரிக்கு வந்து ஜாப் கிரியேட் பண்ணணும்னா இது ஒரு ஒரு பிசினஸா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா நிறைய ஜாபும் கிரியேட் பண்ண முடியும், நிறைய ஆண்டர்பிரனரும் கிரியேட் பண்ண முடியும்.
Okay, sir. Wonderful. Sir, neenga vandu, you have another venture called CK Angels, irukkalaya, or investment venture you irukkalaya, ungalda. So, appadi or investor, as an investor, neenga enna enna industries mele you are looking on to, ippo, inni varra kaalangala, invest pannakoodiya industries, appadin solli, edhellam paakuringa, sir? Illa ma'am, enakku vandu, எல்லா வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு போனாவே வந்து இன்னைக்கு வந்து வெஞ்சர் ஃபண்டு அப்படின்னு ஆரம்பிச்சாவே டெக்னாலஜி தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த டெக்னாலஜி மேலேயே எனக்கு கோபம். எனக்கு எதை எடுத்தாலும் டெக்னாலஜி டெக்னாலஜின்னு சொல்றாங்களா, அப்ப நாங்கெல்லாம் என்ன வருது, நாங்களும் ஆண்டர்பிரினர் தானே அப்படின்றதுனால நான் என்ன நினைச்சேன், ஒரு ஃபண்டு ஒன்லி ஃபார் நான் டெக் ஃபண்டா இருக்கணும், என்ன மாதிரி வந்து ஆண்டர்பிரினரு இருக்கணும், அதனால பிரான்ச்சைசிங் பிசினஸா இருக்கணும், ரீட்டைல் பிசினஸா இருக்கணும், நான் பணத்தை தவிர ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பணம் பணம் தான் முக்கியம் பிரதானம் சொல்லிட்டு, பணம் வந்து இஸ் லைக் ஒன் ஆஃப் த வீல் ஆஃப் த கார், நாலு வீலும் காத்திருந்தாதான் கார் ஓடும். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நல்லா இருக்கணும்னா ஃபைனான்ஸ் ஒரு வீலு, மார்க்கெட்டிங் ஒரு வீலு, ப்ரொடக்ஷன் ஒரு வீலு, சேல்ஸ் ஒரு வீலு, இந்த மாதிரி நாலு வீல்லையும் காத்திருந்தாதான் வந்து உங்களுக்கு வந்து கார் ஓடும். நிறைய டைம் வந்து எல்லாம் யாரை கேட்டாலும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராபர்ட் ஷூலர் அந்த டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ் but tough people do and the bookல அவர் பேசுவார், nobody has got money problem, it is always an idea problem அப்படினுவார். What is your idea to generate the money அப்படினு நீ திங்க் பண்ண ஆரம்பிச்சனா உன்னோட ப்ராப்ளம் பணம் கிடையாது, உனக்கு வந்து ஐடியா ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுகிட்டு நான் நிறைய டைம் நான் பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கேன். அதனால ஐ வாண்ட் டு ரிபீட், nobody has got money problem, it's always an idea problem. Okay, sir. Thank you. Sir, நீங்க டிசிப்ளின் பத்தி சொன்னீங்க சார், which is a very integral part of becoming a successful entrepreneur. So, நீங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு உங்களோட ஒரு one day with you இருந்தா அது என்ன மாதிரி டிசிப்ளின் இருக்கும், so that we can you know take notes from that and follow that. என்ன மாதிரியான ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவீங்க சார்? நான் நிறைய வேலை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குதுமா. அதாவது என்னோட வர்க் பார்த்தேன்னா கொஞ்சம் நான் காலையில 6 o'clock ஆரம்பிச்சுட்டு 7 மணிக்கு எனக்கு வந்து நம்ம ஜிம் ட்ரெய்னர் வந்துருவாரு, 7 to 8 ஜிம் ஓடும். பட் ஜிம் ஓடும் போதே பேக்ட்ராப்ல நான் வந்து லேர்னிங் ஏதாவது ஒரு சிடியோ ஒரு ஆடியோவோ ஒரு வீடியோவோ ஓடிட்டு இருக்கும், அது வந்து எனக்கு லேர்னிங் அப்பயே ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி அதை லிஸ்ட் பண்ணிடுவேன் நான். அந்த லிஸ்ட்டை பண்ணிட்டு அதை வந்து நான் பெட்ல ஏந்திரிக்கிறதுக்கு முன்னையே ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிட்டே நான் விஷுவலைஸ் பண்ணிடுவேன் இன்னைக்கு டே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது பெட்ல இருந்து எந்திரிக்காம படுத்துக்கிட்டே ஓகே இன்னைக்கு இந்த இவங்களை எப்படி மீட் பண்ணணும், இவங்களை இந்த இந்த மீட்டிங் ஒண்ணு, இந்த அப்பாயின்மெண்ட், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இவங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருக்கேன், இந்த இப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த ஒரு ப்ரிவியூ பண்ணிடுவேன் அன்னைக்கு டேவை. அந்த ப்ரிவியூ பண்றதுல எனக்கு வந்து கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிடும் அன்னைக்கு டே எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாம் ஆக்ஷன் ரிப்ளே தான். நீங்க மைண்ட்ல உங்களுடைய டேவை நீங்க ப்ரிவியூ பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவல் நடக்கிறது ஆக்ஷன் ரிப்ளே. அதுக்கப்புறம் வந்து கார்ல வந்து நான் வந்து போகும்போதே வந்து எனக்கு எப்ப என் கார்ல போனாலும் ஏதாவது ஒரு ஆடியோ கேசட் கேட்டுட்டே இருப்பேன். அந்த ஆடியோ கேசட் கேட்டு கேட்டுதான் நான் அந்த ஒரு 1 hour எனக்கு வந்து டிராவல் இருக்கும் போது ஃபுல்லா வந்து ஆடியோ கேசட் கேட்டு 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 என்ன தயார்படுத்திக்குவேன். இந்த 2 times என்ன வந்து அந்த லேர்னிங்ல போடுறதுனால எனக்கு வந்து லைஃப்ல வந்து எனக்கு வந்து அந்த ஒரு அந்த டே எனக்கு வந்து ஒரு அது கான்பிடென்டா, அது ஒரு டஃபான டே இருந்தா கூட எனக்கு இந்த விஷயம் எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கே வந்து ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வந்துடும். அந்த கான்பிடன்ஸோட வந்து நம்ம வந்து மீதி வந்து லைஃப் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். அப்படிதான் வந்து என்னுடைய டே வந்து போகும். அதுக்கப்புறம் ஈவினிங் 7 o'clock சிவராஜாவை சந்திப்பேன். Okay, sir. Thank you. Thank you. Sir, Kumaravel sir, ஒரு question கேட்டிருக்காங்க. It's a very interesting question. நீங்க சொன்னீங்க survival. So, survival, success and then significance சொன்னீங்க சார். ஏன் அந்த ஆர்டர் வந்து சிக்னிபிகன்ஸ் ஏன் தேர்டா இருக்கணும்? சிக்னிபிகன்ஸ் ஃபர்ஸ்ட் பிசினஸ் மாடல் ஒரு சிக்னிபிகன்ஸோட இருந்துட்டு அதுக்கப்புறம் சக்சஸ் தென் சர்வைவிங் த சக்சஸ் அந்த மாதிரி ஏன் ஆர்டர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். அது வந்து அதாவது அதாவது உங்களுடைய நீங்க செகண்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்னா நீங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர் நமக்கு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பசிக்குது, ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில நம்ம செட்டில் ஆகணும், அன்னைக்கு வந்து உலகத்தை பத்தி யோசிக்க முடியாது. முதல் வந்து நம்மளுடைய வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ன்ற மாதிரி நம்ம முதல்ல வந்து நம்ம வந்து நம்மளுடைய வயிறு எப்படி ஃபில்லப் பண்ணிக்கிறதுன்றதான், நம்ம எப்படி வாழ்க்கையில வந்து நம்ம காலில் நிற்கிறோம், நம்ம எப்படி வாழ்க்கையில நிற்கிறோம் அப்படின்றது இஸ் அ முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ரெண்டாவது அங்கேருந்து தான் வந்து சக்சஸுக்கு போகணும், அங்கேருந்து தான் சிக்னிஃபிகன்ஸ் போகணும் அப்படின்றது வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பண்ணது இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. அதாவது 5+4=9, so is 7+2,
சோ இஸ் 8+1. அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட லைஃப நீங்க வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுதான் கரெக்ட்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் அத்தாரிட்டி கிடையாது. நான் என்னுடைய லைஃப எப்படி நான் பார்த்தேன், என்னோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸா தான் நான் வந்து ஷேர் பண்றேன். குமரன் மணி சொல்றதுல டெஃபினெட்லி பாயிண்ட் இருக்கு. அவர் சொல்றத நானும் திங்க் பண்ணி பாக்குறேன். நான் ஆக்சுவலா நான் இதுவரை அந்த மாதிரி திங்க் பண்ணதில்ல. ஐ ஹாவ் டு ரியலி திங்க் ஃபார் ஹிம் டு ஆன்சர். இப்ப கேட்டீங்கன்னா இது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா நான் ஷேர் பண்ணிருக்கேன். தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லுக் அட் ஃப்ரம் அதர் ஆங்கிள். இதுதான் கரெக்டான வே ஆஃப் லிவிங் லைஃப். இதுதான் ஃபார்முலான்னு யாரும் யாருக்கும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க லைஃப், அவங்கவுங்க சிச்சுவேஷன், பீப்புள் வில் கீப் ஆன் கிரியேட்டிங் ஃபார்முலாஸ். டைம் என்ன ஆச்சு? நானு நம்ம ஆர்கனைஸ் பண்ண மாதிரி வேற யாருமே பிசினஸ் ஆர்கனைஸ் பண்ணல. ஐ கேன் டெல் இட் ஃபார் இது. அதனால வந்து உலகம் இந்தியாவை தான் ஃபாலோ பண்ண போது இன் சலூன் பிசினஸ், உலகம் நேச்சுரல்ஸை தான் ஃபாலோ பண்ண போது அப்படின்றதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய லெவல்ல ஒன்றும் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு வந்து, அதாவது டெக்னாலஜி இனேபிளரா தான் இருக்கும் தவிர அது வந்து ஒரு டிசிஷன் இம்ப்ளிமெண்டரா இருக்காது. ஸ்கில் வந்து மேன் பவர் ஓரியன்டா தான் இருக்கும். ஒரு ரோபோ வந்து ஹேர் கட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கட் பண்ணாது. ஒரு ரோபோ வந்து மேக்கப் போடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மேக்கப் போடாது. பட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் நீங்க சர்ச் பண்ணலாம். என்ன இந்த சலூன் நல்லா இருக்கு அந்த மாதிரி ரேட்டிங் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நீங்க வந்து கஸ்டமர் இது பண்ணலாம், ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணலாம். பட் அதர் தன் தட் டெக்னாலஜி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான் இந்த மாதிரியான பிசினஸ்க்கு வந்து பண்ணும் அப்படின்றது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ். பட் இது என்னுடைய இது இதெல்லாம் எல்லாமே வந்து எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச். எல்லாமே வந்து மாறறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்றது எதுவுமே வந்து நிதர்சனம் கிடையாது. எல்லாமே இஸ் உலகமே வந்து சேஞ்ச் இஸ் தி ரூல் ஆஃப் நேச்சர்ன்ற மாதிரி எல்லாம் மாறும் உலகம். அதுக்கேற்ற மாதிரி மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்றது தான் ஒரே ஒரு ஸ்கில். நான் எங்க ஆரம்பிச்சேனோ அங்கேயே முடிச்சிடறேன். தி பெஸ்ட் ஸ்கில் நீடட் ஃபார் அஸ் டு சர்வைவ் இன் திஸ் கொரோனா மார்க்கெட் இஸ் எபிலிட்டி டு அந்த அந்த அன்சர்டனிட்டியை மேனேஜ் பண்ற அந்த அந்த ஸ்கில்ல தான் நம்ம எல்லாம் வளர்த்துக்கணும். சிவராஜாவுக்கு நன்றி, தாராவுக்கு நன்றி, நேட்டிவ்லீடுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சார் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்க முகத்தை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குரலை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சோ தொடர்ந்து நம்ம உரையாடுவோம் சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கு அடுத்த 6 மணிக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குன்னு பார்த்தேன். எஸ் 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 சார். சோ நீங்க அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க. சோ தாரா, நம்ம அடுத்து வந்து மாணிக் சார் ஜாயின் பண்றாரு. சோ கொஞ்சம் டைம் இருக்கனால நீங்க அப்படியே அவரை கேரி ஓவர் பண்ணுங்கம்மா. Manik sir, hello. Good evening, sir. Good evening, Tara. How are you? Good, sir. How are you? I'm good. Thank you, sir. Thank you. Sir, inga actually sila questions irukku, which would ungalaoda expertise would help, really help in understanding those questions. Ipo oruthar vandu ketirukanga, na ipo work la iruken, and I'm working currently now. And ipo inda covid vandu ellarayume oru standstill ku kondu vandirukku illaya sir. Ipo idu enakkume irukka questions ellarayume vandu oru standstill ku kondu vandirukku. Neriya namakku munnadi successful la poittu irundhavanga neriya pera namma level ku kondu vandirukku. Ellarayume oru equalize panna mari aayirukku. Actually, at least in terms of thinking, எல்லா பிசினஸுமே பயப்படுறாங்க. பெரிய பிசினஸும் பயப்படுறாங்க, சின்ன பிசினஸும் பயப்படுறாங்க. எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு பயம், 2 மாசம் சமாளிக்க முடியுமா, சர்வைவல் எத்தனை மாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இஸ் இட் அ ரைட் டைம் டு ஸ்டார்ட் பிசினஸ்? இப்படி ஒரு இது இருக்கும் போது ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சு நான் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் யூ திங்க் அபவுட் தட் சார்? ஓகே, இப்பதான் நம்ம சிகேகே சார் பேசுறது கேட்டோம். அவர் ஆக்சுவலாக அவர் ரொம்ப கிளியராக சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பண்ணாதீங்க, எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு அது ஒரு கண்ணோட்டமாக இருந்தாலும் இன்னொரு கண்ணோட்டமும் எப்படின்னா, உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கிளியராக கண் முன்னாடி நிற்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் உங்கள் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வருது. இது நான் கண்டிப்பாக இறங்கி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி காண்பதுக்கு வாய்ப்பு உண்டு. And at the same time,
ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ சென்னையில் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும்னா நீங்கள் கலெக்டரோட ஒரு கையெழுத்து போட்டு ஒரு பாஸ் வாங்கணும். அந்த பாஸ் வாங்கினாதான் நீங்கள் எங்கேயும் மூவ் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் எங்கேயும் மூவ் பண்ணாலும் அந்த பாஸ் இருந்தால் தான் மூவ் பண்ண முடியும். நம்ம சந்திரா சயின்டிஸ்ட் சந்திராலாம் அந்த மாதிரி ஒரு பாஸ் வச்சுருந்தா அவர் மூவ் பண்ணுறாரு, சோர்ஸ் பண்ணுறாரு, அவரோட ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பாஸ் வந்து பேப்பர் ஒர்க்குன்றதுனால ஒரு சிலிகான் வேலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஜோனிங் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க. ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரு செக் பாயிண்டில் ஒரு ஒரு போலீஸ்காரன் ஒரு ஆப் ஒன்று வச்சுருந்தான்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு பாஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நீங்கள் கிட்ட வரும்போதே உங்களுக்கு க்ரீனா ரெட்டான்னு தெரிஞ்சிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவான். திஸ் சீம் டு பி அ வெரி குட் ப்ராடக்ட். நல்லா பல மணி நேரங்கள் போட்டு ஒரு 10 சிலிகான் வேலி ஆட்கள் போட்டு ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ தமிழ்நாட்டு இன்டெலிஜென்ஸ் உள்ளே கொண்டு போகணும்னு பார்த்தா இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, வி மைட் நாட் டூ எனி மோர் ஜோனிங். ஆனால் அதே ஜோனிங் ப்ராடக்ட் வந்து சைனாவில் பெரிய ஒரு ஹிட், சென்னையில் இட் மைட் நாட் ஈவன் பி நீடட். ஸோ நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் பண்ணிவிட்டு திடீர்னு அந்த தேவை இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அன்லஸ் யூ ஆர் வெரி 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 ஷுர் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பண்ணாலோடைய நீங்கள் அதில் இறங்கக்கூடாது. Okay, thank you sir, makes much sense. Sir இது குமரன் மணி சார் கேட்ட क्वेश्चन एक्चुअली அவங்க அது அதுக்கு சிகே கே சார் ஆன்சர் பண்ணும்போது क्वेश्चन படிக்கும்போது யூ கேம் இன்டு மை மைண்ட். ஏன்னா அவங்க கேட்டிருந்தாங்க சிகே கே சார் சொல்லிருந்தாங்க சர்வைவல் சக்சஸ் அண்ட் தென் சிக்னிஃபிகன்ஸ் அந்த ஆர்டர் சொல்லிருந்தாங்க. சோ குமரன் மணி சார் கேட்டாங்க ஏன் சிக்னிஃபிகன்ஸ் சக்சஸ் அண்ட் தென் அதோட சர்வைவலா இருக்க கூடாது அப்படினு சொல்லி. பிகாஸ் நீங்க எப்பவுமே பிஎம்சி எடுக்கும்போது ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ்ட் அது அந்த ஒரு பிசினஸ்க்கு அந்த சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்து அதோட பிசினஸ் மாடல் ப்ராப்பரா கொண்டு வந்து தென் கெட்டிங் இன் டு இட் எவ்வளவு முக்கியங்கிறது டைம் அண்ட் அகெயின் யூ டாட்டஸ். ஸோ வாட் யூ திங்க் சார் இந்த எந்த ஆர்டர் சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, சிக்னிஃபிகன்ஸ் சக்சஸ் அண்ட் தென் சர்வைவலா இல்ல சர்வைவல் சக்சஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸா? ஓகே, இது வந்து இட்ஸ் எ ட்ரிக்கி திங். இது வந்து நீங்க எந்த பக்கம் வேணா நீங்க போகலாம். அதாவது எப்படின்னா இது அவங்க உங்களோட குணாதிசயத்தை பொறுத்து அமையக்கூடிய ஒரு விஷயம். சிலருக்கு சிக்னிஃபிகன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் டு ட்ரைவ். அந்த ட்ரைவ் சொன்னாங்க முதல்ல அந்த பேஷன் சொன்னார் இல்லையா சிகே கே, அந்த பேஷன் வரணும்னா சிலருக்கு சிக்னிஃபிகன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சிலருக்கு நான் சர்வைவல் அப்படின்னு ஒரு ஒரு பேஷன் இருக்கும். அதனால அந்த 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 சீக்வன்ஸ் வேணால் எப்படி வேணால் போகலாம். ஆனால் முக்கியமாக என்னென்னா நீங்கள் என்ன தருணத்தில் இருக்கீங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இன்னைக்கு கோவிட் சமயத்தில் கேட்குறீங்க. இதே இது நீங்கள் ஒரு 3 மாதம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் வேறு எப்படி வேணாலும் சொல்லியிருந்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு எப்படின்னா வி ஆர் இன் அ வேர்ல்டு வைட் கன்ஃபியூஷன் எமர்ஜென்சி அண்ட் அ க்ரைசிஸ். இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸில் என்ன ஆகும்னா வாட் இஸ் அவைலபிள் இஸ் ஓன்லி நவ். யூ டு நாட் ஹாவ் த ஃபியூச்சர், யூ டு நாட் கேர் அபவுட் த பாஸ்ட். 15 நாளைக்கு முன்னாடி உன்ட்ட இருந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னு ஒருத்தர் பெரிய ஆர்டர் கொடுத்துருந்தாருன்னா அதில் மறந்துருங்க, அதெல்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ ஒரு க்ரைசிஸ்ன்னு வரும்போது இப்போ என்ன அப்படின்றதான் முக்கியம். வாட் டு ஐ ஹாவ் நவ், வாட் கேன் ஐ டூ வித் இன் த நெக்ஸ்ட் 1 day, 2 days, 3 days அப்படின்னு பார்க்கும்போது இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டியது சர்வைவல். சர்வைவல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திஸ் பாயிண்ட், எஸ்பெஷலி ரைட் நவ். நான் இன்ஃபேக்ட் ஏர்லியர் நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், கேஷ் இஸ் கிங். உங்கள் கையில் கேஷ் இருக்க வரைக்கும் தான் நீங்கள் கிங்கு. அந்த கேஷ் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். டு நாட் த்ரோ இட் அவே இன் எனி திங் தட் யூ திங்க் இஸ் ரிஸ்கி. ரைட் சார், தேங்க்யூ சார். இப்போ இப்போ ஆஸ் யூ செட் பிசினஸஸ் எல்லாமே வந்து ஒரு ஓகே முன்னாடி வந்த ஆர்டர்ஸை பற்றி யோசிக்க முடியாது, இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி பற்றி யோசிக்க முடியாது, எல்லாமே அந்த ஸ்டான்ஸ்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸை வந்து ரீடிஃபைன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ நான் பார்க்குற ட்ரெண்ட் வந்து புதுசாக வந்து எல்லாமே வந்து ரிமோட் டீச்சிங் இந்த ஜூம் கால்ஸ் மாதிரி எல்லாமே வந்து ஆன்லைன் எனேபிள் ஆகிட்டு வராங்க. ஸோ இந்த இதுல வந்து ஹவு டு ஸ்டாண்ட் அவுட், இது வந்து இப்போ இப்போ ஒரு ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ், இப்போ என்னோட பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, இதுல வந்து ஓகே இ காமர்ஸ் இருக்கு, இ காமர்ஸ்ல கொடுக்குறோம். பட் என்னோட இப்போ நான் பாக்குறது என்னன்னா இ காமர்ஸ் இப்போ வந்து பண்ண முடியல,
இகாமர்ஸ் வந்து டெலிவரிஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு, பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு லாக்டவுன்ல. இப்போ பக்கத்துல இருக்க கிரானா ஷாப்ஸ் தான் வந்து கை கொடுக்குது. அந்த காலையில 6 to 1 அவங்க ஓபன் பண்ணாங்கன்னா அங்க கிடைக்கிறது தான் நமக்கு வருது கைக்கு. சோ இத்தனை நாள் வந்து இகாமர்ஸ் இனிமே டிஜிட்டல் அப்படிதான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். இனிமே எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆயிடும், டிஜிட்டல் மணி, எவ்ரி திங் டிஜிட்டல் இந்தியா, சோ எல்லாம் இகாமர்ஸ்ல போறோம்னு பேசிட்டு இருந்தது. இப்ப திருப்பியும் பிரிக் அண்ட் மோட்டர் ஸ்டோர்ஸ் தான் முக்கியங்கிற மாதிரி ஒரு சினாரியோ வருதா? இது உண்மையா இல்ல இது ஒரு ஒரு டெம்பரரி ஒரு பிம்பமா இந்த இந்த சிச்சுவேஷன்? இதை நான் வந்து நீங்க சொன்ன பதில தான் திருப்பி சொல்ல போறேன். நீங்க இதே நாளை நமது இதுல ஒருத்தர் கேட்டதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னீங்க. அதாவது எப்படின்னா அந்த கிரானா ஷாப் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு கார்னர் ஷாப் இருக்கு, அவன் தான் சப்ளை பண்ணணும், வேற வழி கிடையாது, அவன் தான் லாஸ்ட் மைல். ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பிசினஸ் மாடல் என்னன்னா, சார் நீங்க கவலைப்படாதீங்க சார், உங்க கையில இருந்து நாங்க ஜாமான் எடுத்துட்டு போய் பக்கத்து தெருல உள்ள ஆளுக்கு நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸே கொண்டு வந்துட்டோம் ஒரு 2 வருஷத்துக்குள்ள. இப்ப அந்த பிஸ்னஸ் காலி ஆயிடுச்சு. ஆனா அது காலி ஆகல, அது காலி ஆகல, அந்த தேவை திருப்பியும் வரும். இன்னைக்கு வந்து எல்லாரும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் போய் மளிகை ஜாமான் வாங்குறோம். மற்ற நேரத்துல நம்ம வந்து பாத்திரம் கழுவுறோம், வீடு துடைக்கிறோம், எல்லாரும் பாத்திரம் துளக்குறோம் இல்லையா? ரொம்பவே எல்லாரும், ஆமா, என் பாத்திரம் துளக்காதவங்க எல்லாம் துளக்குறாங்க இப்ப, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். இந்த டெம்பரரி ஃபேஸ் வந்து இட் இஸ் பிரிங்கிங் பேக் டு பேசிக்ஸ். ஸோ அதனால வந்து இப்போ அதான் அகெயின் சிகேகே சொன்ன மாதிரி தான், நெக்ஸ்ட் ஒரு 3-4 மாசத்துக்கு என்ன நடந்தாலும் அதுதான் நிலைக்குன்றத ஒரு இது கிடையாது. ஒரு சிலது நிலைச்சிரும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நிலைச்சிரும். இப்போ டெலிமெடிசன் வந்து மார்ச் 25th வந்து கவர்மெண்ட் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, டாக்டர்ஸ் கேன் யூஸ் டெலிமெடிசன். உடனே சம் ஆஃப் அஸ் காட் இன் டு இட். இப்போ டெலிமெடிசன் இஸ் ஃபார் எனி திங் அண்ட் எவ்ரி திங் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் நாலு வேணா வந்து நீங்கள் டாக்டர் ஆஃபீஸில் தான் போய் உட்காரணும்னே தேவையில்லை. ஒரு குழந்தைக்கு வந்து ஜுரம் வருதா, நீங்கள் 4வது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து டாக்டர் பார்க்கவே தேவையில்லை. ஒரு ஃபோனில் பார்ப்பார், எத்தனாவது நாள்மா அப்படின்னு கேட்பார், 2வது நாள் சரி அப்படியே இருங்க. ஏன்னா 4வது நாள் தான் அது அந்த டெஸ்ட்டே ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியும். ஸோ அதனால அது, ஆனால் உங்கள் பத பதப்பில் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக பக்கத்து இருக்கக்கூடிய டாக்டர் மனோகர் நர்சிங் ஹோம் போயிடுறீங்க. ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் அது நீங்களே மாற்றிக்குவீங்க. எதுக்கு அங்கே போய் ஏதாவது ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் கொண்டு வரணும், நம்ம இங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது அத்தியாவசியமான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக மாறும் ஃபார் எவர். அந்த மாதிரி ஒரு சிலதை நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இட் இஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் ஃப்ரம். Thank you so much, sir. Thank you. Thanks for your input. Before going to the next questions and all, நாளைக்கு session பத்தி சொல்லிடுறோம். நாளைக்கு வந்து one of a very interesting personality, Mr. Pravin Shekhar is going to join us. He is outlier marketer and gorilla marketing-ல வந்து ஒரு 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 ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லலாம் அவங்கள. அவங்களை பத்தின ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் நாளை கொடுக்குறோம். பட் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு கூட 2-3 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ மார்க்கெட்டிங்ல என்ன இனி வந்து டு ஸ்டாண்ட் அவுட் என்ன மாதிரி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிகாஸ் இனி எல்லாருமே வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு வராங்க. இப்போ நிறைய வந்து ஜூம் செஷன்ஸ் நடக்குது, எல்லாருமே தேர் இன் த சேம் ஸ்பேஸ் இல்லையா, எல்லாருமே ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ள எல்லாரும் போட்டி போடுறோம். அப்போ அதுல ஹவு டு ஸ்டாண்ட் அவுட், என் ப்ராடக்ட்டை எப்படி தனியாக காமிக்கிறது, இதுக்கு வந்து ஒரு ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டிங் குரு வுட் பி பிரவீன் சேகர் சார். டுமாரோ ஹீஸ் ஜாயினிங் வித் அஸ். So, kandipa register pannunga and we'll have a wonderful session tomorrow. And thank you so much, sir, Manik sir, for joining us and giving us your inputs. And iniki ivanga CKK sir vandha nammoda pesina vishayangal vandha, to summarize enakku na eduthukka vishayangal, learn, unlearn, relearn, learn, unlearn, relearn, and the process repeat aayite irukkanum. Ippo nama vandu munnadi learn pannina ellathiyum unlearn pannittu pudusa learn panna vendiya or stage ku vandirukkom, adha Manik sir namak sonanga. ஸோ இது வரைக்கும் பண்ணினது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து கோயிங் ஃபார்வர்ட் என்ன நமக்கு வேணுங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிட்டு, யூனோ அது அகெயின் தி ப்ராசஸ் ரிபீட்ஸ் இட்செல்ஃப். ஸோ அது சொன்னாங்க, பிகின் வித் தி எண்ட் இன் தி மைண்ட். லாஸ்ட்ல நம்ம எண்ட்ல எப்படி இருக்கணும்னு விரும்புறோம், நம்மளும் நம்மளுடைய பிசினஸோ எப்படி இருக்கணும்னு விரும்புறோம்ங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு பிகின் நவ் அப்படிங்கறது சொன்னாங்க. Bigger the problem, bigger the entrepreneurs அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ த பிகெஸ்ட் ப்ராப்ளம் இன் மோஸ்ட்லி இன் ஆர் லைஃப் டைம் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஸோ ஐ ஹோப் coming forward, emerging out of it, nama ellarume one of the biggest entrepreneurs in India va varuvona nambren. So see you all with tomorrow's session.
It's going to be a very interesting session. See you all tomorrow there. Thank you. Thank you, sir. Good night. Thank you. Nice. Thank you, sir.